காலை வணக்கம். ஏஏஆர் 2016 சுப்ரீம் கோர்ட் 41-36 ஏஏஆர் 2016 எஸ்சி 41-36 இதில் யூத் பார் அசோசியேஷன் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, 24 முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த 24 மணி நேரத்திற்குள் அந்த பதிவை வெப்சைட்டில் பதிவேற்றணும், காவல் வெப்சைட்லேயாவது இல்லை அரசாங்க வெப்சைட்லேயாவது பதிவேற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது யாருமே கடைப்பிடிக்கிறது இல்லை. அதை மேலதிகாரிகளும் அதை கேட்கறது 142 அரசியல் நிர்ணய சட்டம் உறுப்பு பிரகாரம் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இந்த நாட்டின் சட்டமாக கருதப்பட்டு அது பின்பற்ற வேண்டும், அவ்வாறு சட்டத்தை பின்பற்ற தவறிய காவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், அந்த உத்தரவை பின்பற்றுறாங்களான்னு ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த உச்சநீதிமன்றம் வேறொரு புதிய தீர்ப்பு கொடுத்துருக்கு, இதுவும் மிகவும் முக்கியமான தீர்ப்பு. இது என்னன்னா, ஃபைனல் ரிப்போர்ட் கேட்குற சார்ஜ் ஷீட் அதை வந்து நீங்கள் வந்து வெப்சைட்டில் பதிவேற்றணும் அப்படின்னு சொல்லும்போது உச்சநீதிமன்றம் இதை வந்து விவாதிச்சு அந்த 2016 உச்சநீதிமன்ற 41-36 முதல் தகவல் அறிக்கைக்காக கொடுக்கப்பட்டது அது வேறு, இது வந்து இந்த ஃபைனல் ரிப்போர்ட் வந்து பொது ஆவணம் அல்ல, பப்ளிக் டாக்குமெண்ட்டு கிடையாது அப்படின்னு 74 இந்திய சாட்சி சட்டம் பிரகாரம். அதனால் எவையெல்லாம் 74 இந்திய சாட்சி சட்டம் சொல்லப்பட்டு மற்றவையெல்லாம் வந்து அது தனித்ததா ஆவணங்களாக கருதப்படும் சொல்லியிருக்கிறனால, இது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பிரகாரம் போடுவதற்கு நீங்கள் செக்ஷன் 4 சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு போட்டிருக்கு. அது இல்லாமல் ஒரு பெரிய விஷயம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து 173 கிளாஸ் 4 வந்து இங்கே உறுதிப்படுத்தி மறுபடியும் அந்த படித்து காட்டியிருக்காங்க. 173 கிளாஸ் 4 என்ன சொல்லுதுன்னா, சார்ஜ் ஷீட்டை நீங்கள் ஃபைல் பண்ண உடனே அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் உடனடியாக அதை நகலை வந்து அக்யூஸ்டுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு அந்த ஃபைனல் ரிப்போர்ட் காப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த 173 கிளாஸ் 4. அவ்வாறு செய்கிறாங்களா இல்லையா, அதனால் நீங்கள் வந்து இது செய்யணும், இதை செய்ய தவறுறாங்கன்னு சொல்லி இது தீர்ப்புலாம் அதில் சொல்லியிருக்கு. இப்போது இதில் என்னன்னா, நீங்கள் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரை குறுக்கு விசாரணை பண்ணுறது எஃப்ஐஆர் போட்டர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக இருக்கட்டும் இல்லை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, ஐயா உங்களுக்கு இந்த யூத் பார் அசோசியேஷன் 2016 உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றி தெரியுமா, அது நீங்கள் அது பிரகாரம் வந்து 24 மணி நேரத்தில் முதல் தகவல் அறிக்கையை நீங்கள் வந்து பதிவேற்றுனீங்களா, அப்படி அவர் பதிவு ஏற்றலை அப்படின்னு சொன்னாருன்னா, நீங்கள் வந்து இயல்பாகவே வந்து நீதிமன்ற தீர்ப்புகளையும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் மதிக்காதவர், அதனால் நீங்கள் செய்கிற எந்த புலன் விசாரணையும் செல்லாதுன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது வந்து இந்த 170 ஃபைனல் இறுதி ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிங்கள்ல, அது 173 கிளாஸ் 4 பிரகாரம் நீங்கள் அவருக்கு அக்யூஸ்டுக்கு காப்பி கொடுத்தீங்களா, அந்த அடிப்படையே காரணம் நீங்கள் செய்யாதனால நீங்கள் போட்ட மொத்த இறுதி அறிக்கையும் செல்லாது, இயற்கை நீதிக்கு விரோதமானது, சட்டத்துக்கு புறம்பானதுன்னு நீங்கள் சஜஷன் போட்டு இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரை கேள்வி கேட்கலாம். மற்றபடி இந்த அரசாங்கம் உயர் நீதிமன்றங்கள்லாம் வந்து இந்த எஃப்ஐஆர் வந்து 24 மணி நேரத்தில் பதிவேற்றலைன்ற புகார்கள் தொடர்ந்து நீதிமன்றங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதுக்கு வந்து அதில் வந்து அவங்க இந்த யூத் பார் அசோசியேஷன் தீர்ப்பை கவனத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் வாதாடலாம். காலை வணக்கம், நன்றி.